வணக்கம் மாணவர்களே நான் உங்கள் தமிழ் ஆசிரியை அனுஷியா மிஸ் பேசுறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் நலனுக்காக நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் மாணவர்களே நாம் எட்டாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் உள்ள இயல் ஆறு கவிதை பேழைக்குள் செல்ல போகிறோம் நாம் பார்க்கவிருக்கும் பாடத்தின் தலைப்பு மழைச்சோறு மழை என்றாலே நம் அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும் ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது மழைதான் ஆனால் அந்த மழை பெய்யாவிட்டால் நீர்நிலைகள் வற்றி நாட்டில் பசியும் பஞ்சமும் தலைவிரித்தாடும் அத்தகைய காலங்களில் மழை வேண்டி மக்கள் வழிபாடு செய்வர் அத்தகைய வழிபாட்டின் போது பாடப்படும் பாடல் ஒன்றை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த நூலின் பதிப்பாசிரியர் அ கௌரன் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் உள்ள கொங்கு நாட்டு மழைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலிருந்து இப்பாடல் எடுக்கப்பட்டுள்ளது இப்பாடலை நாம் பார்ப்போம் மழை என்பது வாழ்வில் மிகவும் முக்கியமான ஒன்று மழை இருந்தால்தான் மக்கள் விவசாயம் செய்ய முடியும் வாழ்வில் முன்னேற முடியும் ஆனால் மழை இல்லாவிட்டால் மாணவர்களே ஒரு ஊரே மழை பெய்யாததால் படும் வேதனையை இப்பாடல் அழகாக எடுத்துரைக்கிறது ஒரு ஊரில் உள்ள மக்கள் மழை பெய்யவில்லை என்று வேதனைப்பட்டு மழை பொழிய வைக்க நோன்பு எடுத்து வழிபாடு செய்து மழையை வர வைக்கிறார்கள் இப்பாடலை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் முதல் பகுதி மழை பெய்யாததால் உள்ள வேதனையை ஒரு பகுதியாகவும் மழை இனி நமக்கு இல்லை என்று ஒரு ஊரே காட்டுக்கு செல்ல முடிவெடுப்பதை ஒரு பகுதியாகவும் மழைச்சோறு நோன்பு எடுத்து அதை பார்த்து வானமே இறங்கி மழை பொழிவதை ஒரு பகுதியாகவும் இப்பாடல் மூன்று பகுதியாகவும் பிரிக்கப்படுகிறது மாணவர்களே இப்பாடலை நாம் பார்ப்பதற்கு முன்பு மலைச்சோற்று நோன்பு என்றால் என்ன என்பதை பார்ப்போம் மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லாத சோற்றை ஒரு பானையில் வாங்குவர் ஊர் பொது இடத்தில் வைத்து அச்சோற்றை அனைவரும் பகிர்ந்து உண்பர் கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நிகழும் இதனை இதனை கண்டு வானமே மனமிறங்கி மழை பொழியும் என்பது மக்களின் நம்பிக்கை இந்த நிகழ்வைதான் மலைச்சோற்று நோன்பு என்பர் நோன்பு என்பது விரதம் என்று அர்த்தம் மாணவர்களே உப்பு என்பது நம்முடைய வாழ்வில் மிகவும் முக்கியம் ஏன்னா உப்பு இல்லாத பண்டம் குப்பை சொல்லி ஒரு பழமொழியும் இருக்கு நம்ம எந்த உணவா இருந்தாலும் நமக்கு வந்து உப்பு இல்லைன்னா நம்மளால சாப்பிட முடியாது ஆனா அவங்களோட வேதனையை வெளிப்படுத்தும் விதமா எல்லா ஒவ்வொரு வீடாக போய் உப்பு இல்லாத சோற்ற எல்லாத்தையும் ஒன்னா ஒரு பானையில வச்சு ஒரு ஊர் பொது இடத்துல உட்கார்ந்து அந்த ஊர் மக்கள் அனைவருமே அதை சாப்பிட்டு தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துறத பார்த்து வானமே மனசு இறங்கி மழை பொடிய ஆரம்பிக்குமா இதுதான் மலைச்சோற்று நோன்பு என்பது மாணவர்களே இப்ப நம் பாடலுக்குள் செல்வோம் முதல் பத்தியை நாம் பார்ப்போம் முதல் பகுதியில் மழை பெய்யாததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் நான் ஒரு முறை வாசித்து காட்டுகிறேன் கவனியுங்கள் வாளியிலே மாக்கரைச்சி வாசலெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொள்ளை மழை பெய்யவில்லை பானையிலே மாக்கரைச்சி பாதையெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொல்லை மலை பெய்யவில்லை கல்லு இல்லா காட்டுல தான் கடலை செடி போட்டு வச்சோம் கடலை செடி வாட வாட ஒரு கனத்த மழை பெய்யவில்லை முள்ளு இல்லா காட்டுல தான் முருங்கை செடி நட்டு வச்சோம் முருங்கை செடி வாட வாட ஒரு முத்து மழை பெய்யவில்லை கருவேல காட்டுல தான் கனமழையும் இல்லாமே கருவேலும் பூக்களையே கமக மண்ணும் மணக்கலையே காட்டு மல்லி வேலியிலே கனமழையும் இல்லாமே காட்டு மல்லியும் பூக்களையே காத தூரம் மணக்கலையே மானத்தை நம்பி நாங்க மக்களை தான் பெற்றெடுத்தோம் மானம் செய்த பாவமுங்க மக்கள் பசி தீரலையே கலப்பை பிடிக்கும் தம்பி கை சோர்ந்து நிற்குதம்மா ஏற்றம் இறக்கும் தம்பி ஏங்கி மனம் தவிக்குதம்மா என்று மிகவும் வேதனையை மழை பெய்யாததால் மக்கள் வருந்தி பாடுகின்ற அந்த வேதனையான அந்த பாடலை நான் வாசித்தேன் மாணவர்களே நாம் அடுத்த பகுதிக்குள் செல்வோம் நாம் முதல் பகுதியில் பார்த்த பாடலை மக்கள் மூன்று அல்லது ஐந்து நாட்கள் பாடி வழிபாடு செய்வர் அதன் பிறகும் மழை பெய்யாததால் காட்டிற்கு செல்ல முடிவெடுக்கின்றனர் அந்த பகுதியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் கண்மணியே பெண்டுகளே கனத்த மழை பெய்யவில்லை கதறி விட்டோம் கடிமழையும் பெய்யவில்லை மண்ணு வறண்டும் நம் மாரியாத்தா இரங்கலையே வாடிகளா பெண்டுகளே நாம் வனவாசம் சென்றிடுவோம் என்று மன வேதனையோட காட்டிற்கு செல்ல முடிவெடுக்கும் காட்சிதான் இந்த இரண்டாம் பகுதி இவ்வாறு பாடிக்கொண்டே சோறு வாங்கிய பானை அகப்பை பழைய முரம் போன்றவற்றை தலையில் வைத்தவாறு ஊரை விட்டு வெளியேற முனைகின்றனர் அந்த ஊர் மக்கள் நாம் அடுத்த பகுதியை பார்ப்போம் மழை பெய்யாததால் வேதனையோடு இருந்த அந்த ஊர் மக்கள் மலைச்சோற்று நோன்பு எடுத்ததன் பின் அதை பார்த்து வானம் இறங்கி மழை பெய்ய தொடங்குகிறது அப்பொழுது மக்கள் சந்தோஷமாக பாடும் பாடலை பார்ப்போம் பேயுதையா பேயுது பேய்மலையும் பெய்யுது ஊசி போல காலிறங்கி உலகமெல்லாம் பெய்யுது சிட்டு போல மின்னி மின்னி சீமையெங்கும் பெய்யுது சீமையெங்கும் பெஞ்ச மழை செல்ல மழை பெய்யுது என்று அன்போடு மலையை வரவேற்று மகிழ்வோடு பாடும் பாடல்தான் இது இவ்வாறாக முதல் பகுதியில் மழை பெய்யாததால் வருந்தி பாடுகின்றனர் இரண்டாம் பகுதியில் வழிபாடு செய்தும் மழை பெய்யவில்லையே என்று காட்டிற்கு செல்ல முடிவெடுக்கின்றனர் மூன்றாவது பகுதியில் அவர்களுடைய மலைச்சோற்று நோன்பை பார்த்து வானம் இறங்கி மழை பொழிவதை கண்டு மகிழ்வோடு பாடுகின்றனர் உங்களுக்கு மலைச்சோறு என்ற பாடத்தில் உள்ள இந்த பாடல் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் மீண்டும் அடுத்த காணொளி பகுதி பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி